பூஜை ரூம்ல மேல என்ட்ரன்ஸ்ல கூட அணியில இதை வந்து மாட்டிக்கலாம். அதான் இதெல்லாம் ரொம்ப டிமாண்டா, ரொம்ப ஆர்வமா எல்லாரும் ஆசையா வாங்கிட்டு இருந்தது. ரொம்ப அழகா விநாயகரும் லக்ஷ்மியும் வால் ஹேங்கிங்ல, ராமர் லக்ஷ்மணன் சீதா தேவி ஹனுமானோட இருக்கிறது, அழகா தேங்காய் அந்த கலசத்துக்கு மாலை போட்டிருக்கிறது, லக்ஷ்மியோட சொரூபம்னு சொல்லுவோம், ரொம்ப அழகா செம்பருத்தி பூ அப்படி இதழ் விரிச்சு நிக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம விளக்கு கடையில் நிறைய வால் ஹேங்கிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுவர் அலங்காரத்துக்காகவே தனியாக ஒரு கேட்டகரியாக வச்சு அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி நிறைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அதில் டிஸ்பிளே பண்ணியிருப்போம். வால் ஹேங்கிங்கில் லக்ஷ்மி, விநாயகர், கந்திஷ்டி கணபதி, கிளி, இந்த மாதிரி நிறையவே இருக்குது. அதில் இன்றைக்கி வந்து நிறைய புதுசாகவும் ஒரு சில வால் ஹேங்கிங் வந்திருக்கு, ஒரு சிலது ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்திருக்கும், திரும்ப ஸ்டாக் இல்லாமல் இருந்திருக்கும், அந்த மாதிரி ப்ராடக்ட்டு தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி வால் ஹேங்கிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பெருமாள் சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங். இது டோரில் மாட்டிக்கலாம், அல்லது நம்ம பூஜை ரூமில் மேலே என்ட்ரன்ஸில் கூட அணியில் இதை வந்து மாட்டிக்கலாம். ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பெருமாள் சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடியது. இப்போ நம்ம பார்க்குற இந்த மூணுமே விநாயகர் வால் ஹேங்கிங் தான். இதெல்லாம் ரொம்ப டிமாண்டாக, ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் ஆசையாக வாங்கிட்டு இருந்தது. ஒரு கிரகப்பிரவேசத்துக்காக இருக்கட்டும், அல்லது ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம், நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சா விநாயகருக்கு வந்து எந்த தோஷமும் இல்லைன்றதுனால நிறைய பேர் ஆசையாக விநாயகர் வாங்குவாங்க. இன்னும் அழகு, ரொம்ப அழகாக அப்படியே முழுசாக விநாயகர் இருக்கிற மாதிரியே இருக்கும். பின்னாடி வாலில் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் அப்படியே யானை முகம், அந்த தும்பிக்கை ரொம்ப சுருட்டி அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகு, நல்லா ஹெவியும் கூட. விநாயகர் லக்ஷ்மி வால் ஹேங்கிங், ரொம்ப அழகாக விநாயகரும் லக்ஷ்மியும் வால் ஹேங்கிங்கில், கஜலக்ஷ்மியாக ரொம்ப அழகாக, ரொம்ப நேச்சுரலாகவும் செய்யப்பட்டது. அது மாதிரி விநாயகரும் அவ்வளோ அழகாக இருப்பார். இந்த இதோட டயா அப்படின்னு பார்த்தோன்னா 7 to 8 inches. இவங்க ரெண்டு பேரோட டயாவுமே அவ்வளோ நல்ல பெருசாக தான் இருக்குது, சின்னது கிடையாது. ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டது, நல்லா ஹெவியாக இருக்கும், லைட் வெயிட் கிடையாது. அதனால் உங்களுக்கு அந்த ஒர்க்குமே ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அப்படியே எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். வால் ஹேங்கிங்கில் ரொம்ப வித்தியாசமாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்குறோம். இந்த ஃப்ளவர் டிசைன் நம்ம மூணு வச்சு கூட செட் பண்ணலாம், அல்லது சிங்கிளாக செட் பண்ணலாம். பின்னாடி அப்படியே வாலில் ஹேங் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக செம்பருத்தி பூ அப்படி இதழ் விரித்து நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம டோரில் டெக்கர் பண்ணும்போது இது வந்து முன்னாடி நம்மளுக்கு அயன் கிராஃப்ட் இதிலெல்லாம் வந்துட்டு இருந்தது, பட் நிறைய பேருக்கு அது பிராஸில் அப்படின்னா அது பர்மனண்ட்டாக இருக்கும், ஒரு தடவை வாங்கினாலே போதும், அதுக்கு நம்ம வந்து பரம்பரை பரம்பரையாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காகவே பித்தளையில் எல்லாருமே இந்த மாதிரி ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம் வாங்குறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காகவே புதுசாக வந்திருக்கக்கூடிய செம்பருத்தி பூ அவ்வளோ அழகாக பித்தளையில் வால் ஹேங்கிங் மாதிரி மாட்டிக்கிற வடிவில். பொதுவாகவே விநாயகர் வந்து அந்த மியூசிக்கல் செட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். விநாயகர் அழகழகாக விதவிதமான வாத்தியங்கள் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரியானது, அதை அவ்வளோ அழகாக வால் ஹேங்கிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. 5 விநாயகர் அதை வந்து அதுவுமே அழகாக ஹேங் பண்ணுற மாதிரி கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்க முடியும். அலங்காரத்துக்கு அவ்வளோ அழகான ஒரு விநாயகர். சூரியன் முகம் நம்மக்கிட்ட நிறையா சைஸில் இருக்குது. இருந்தாலும் இந்த 2 சூரியன் முகமும் இப்போ புதுசாக வந்திருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மாடல் பிடிக்கிறது இல்லை. இன்னொன்று இது ஒரு 6 to 7 inches டயா, 6 inches டயா, 7 inches டயாவில் வந்திருக்கிறதுனால வீட்டு வாசலில் என்ட்ரன்ஸில் மாட்டுறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். பூஜை ரூம் என்ட்ரன்ஸில் மாட்டலாம். பொதுவாகவே சூரியனை வழிபடுறவங்களுக்கு இந்த மாதிரி உருவங்கள் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட்டு கூட பண்ணலாம். வால் ஹேங்கிங்கில் ராம் பரிவார், ராமர் லக்ஷ்மணன் சீதா தேவி ஹனுமானோடு இருக்கிறது. ஏன்னா ராமர் நிறையா பேருக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம். அவரை எங்கே பார்த்தாலும் நான் பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா ரூபத்திலையும் வாங்கிக்கிறாங்க உருளியில். அது மாதிரி இப்போ வால் ஹேங்கிங்கில் அவ்வளோ அழகாக ராம் பரிவார் அப்படியே மொத்தமாக கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே ஒரு 7.5 to 8 inches டயாவில்
அவ்வளோ அழகா அழுத்தம் திருத்தமா வந்திருக்கக்கூடிய ராம் பரிவார் வால் ஹேங்கிங் வடிவில் சுப கலசம் மங்கள கலசமா பார்க்கக்கூடிய நிறை கலசம் தான் பார்க்குறோம். அழகா தேங்காய் அந்த கலசத்துக்கு மாலை போட்டிருக்கிறது லக்ஷ்மியோட சொரூபம்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் எல்லார் வீட்லேயுமே இதை பார்க்குறதே நல்ல சகுனம் அப்படிங்கிறதுனால வீட்டு என்ட்ரன்ஸில் மாட்டலாம். நம்ம வெளியில் கிளம்பி போகும்போது இந்த நிறை கலசம் பார்த்துட்டு போகிறது அவ்வளோ விசேஷம்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டு வாங்குறாங்க. துர்க்கை துர்க்கையம்மனோட முகம் அழகாக நிறைய சைஸில் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது 7 இன்ச்சு துர்க்கை முகம், ரொம்ப அழகாக தீர்க்கமாக அம்பாளுடைய முகம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்குறாங்க. அதுவும் வால் ஹேங்கிங் மாடலில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அலங்காரத்துக்காக கூட கட்ட முடியும். ஒரு கலசம் வச்சு கட்டுறோம், கலசம் வச்சு செட் பண்ணுறோன்னா கூட தேங்காய் மேலே வச்சு கூட நம்மளால் செட் பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்காகவும் இருக்கக்கூடிய பூஜைக்கும் சரி அலங்காரத்துக்கும் சரி துர்க்கை இந்த முகம் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். வாஸ்து நிறைய பார்க்குறவங்க இந்த யாழி முகம் வாங்குறாங்க. வீட்டு என்ட்ரன்ஸில் மாட்டுறதுக்கு திருஷ்டிக்காக அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கூட இந்த யாழி முகம் வாங்குறாங்க. இந்த யாழி முகம் அப்படியே நீல வடிவில் வந்திருக்கு. அழகாக நீளமாக ஒரு அந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 7 to 8 இன்ச்சு இதோட நீளம். புத்தர் அமைதியின் சொரூபமாக பார்க்கப்படக்கூடிய புத்தர் ஒரு இடத்த அமைதியாக காட்டணும் அப்படின்னா இந்த மெடிடேஷன் பண்ணக்கூடிய இந்த புத்தாவோடது வச்சுருந்தாலே போதும். நிறைய பேர் இந்த முகம் பார்க்கும்போது மனசு ஒரு காம்னஸ் வருது அப்படின்றதுக்காகவே அவங்கவுங்க டேபிளில் கூட வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட புத்தர் தான். நிறைய பேருக்கு கிஃப்ட்டும் நம்ம கொடுக்கலாம். இது வாலில் ஹேங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஃபீஸ் டேபிளில் சின்னதாக ஒரு நம்மளுடைய கபோர்டில் அந்த மாதிரி மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு 4 to 5 இன்ச்சு உயரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப க்யூட்டாகவும் இருப்பார் இந்த புத்தர். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் வால் ஹேங்கிங்னு தனியாக ஒரு கேட்டகரியே கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி வாங்க முடியும். இல்லை எனக்கு இந்த வீடியோவில் பார்த்த ஒரு ப்ராடக்ட் பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வீடியோலேயே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.